ஹலோ ஐ அம் ஜேம்ஸ். டாக்டர் சதீஷ் என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு. டோன்ட் வரி, உங்கள் குழந்தை எங்கே இருக்கா? ஹாய் செல்லோ, உன் பேர் என்னம்மா? ஸ்பீக் டியர், உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க. கிரியா. நைஸ் நேம். என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். குட். இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க? நான், மம்மி, பாட்டிமா, சின்னம்மா. அதுக்கப்புறம் அவ்வளோதானா? உங்கள் அம்மா சொன்னாங்க நீ யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருப்பியா, விளையாடிக்கிட்டு இருப்பியா. யார் அது? என் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அது உன்கிட்ட என்ன சொல்லும்? இப்போ எங்க இருக்கு? உங்க பின்னாடி தான் இருக்கு. Mr. James, yena? Can you get me a glass of water, please? Yeah, sure. Inanga. Now, unga veetta oru tharava check pananum. Thank you.
இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அமானுஷத்தை நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை. பாசம் குரூரம் ரெண்டுமே ரெண்டு துருவம் மாதிரி இருக்கு. சில சமயங்களில் இந்த ரெண்டுத்துடைய வெளிப்பாடும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது அது எங்கிருந்து ஆரம்பிச்சுதுங்கிறத பார்க்கணும். அதை கண்டுபிடிக்கும் போது எத்தனையோ எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும். இந்த பிரச்சனைக்கான தீர்வு நான் தேடும்போது பதிலே இல்லாத எத்தனையோ கேள்விகள் என்னை வந்து தாக்குச்சு.
நிறைவேற்றிக்க முடியாம விரக்தியில அலையறவங்களை சொன்னேன். அது யார் ஃபாதர்? இப்ப நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்ன உங்களை சில கேள்விகள் கேட்கணும். அந்த பொம்மை அந்த வில்லாக்குள்ள எப்படி வந்துச்சு? உங்களுக்கு இவ்வளவு இருந்தோம் அந்த பழைய வில்லாவுக்கு நீங்க ஏன் போனீங்க? அந்த வில்லா யாருது? அந்த வில்லா என் ஹஸ்பண்டோடு. அது பிரசாந்த் பொருந்து வளர்ந்த வில்லா. கோவாலேருந்து அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் பிரசாந்தோட எஜுகேஷன் எல்லாம் சென்னையில் தான் நடந்தது. அங்கே தான் நாங்கள் முத முதல்ல சந்தித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறிச்சு. எங்கள் காதல் விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அவங்கள சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ்லி பிளேஸ். கிரியா எழுந்திரு, புது வீட்டுக்கு வந்துட்டோம். ஹலோ, வேக் அப், கம் 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 வா. வாவ், இவ்ளோ பெரிய வீடா. வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீ இங்கே இரு, நான் போய் பார்க்கறேன். ஏய் பாத்து, கீழே விழுந்துற போற. இரு, நானும் வரேன். நான் நில்லு. ஏய் ஜாக்கிரதையா, விழுந்துற போறீங்க. ஐ சே ஸ்டாப். கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் கிரியா பிறந்தா. அவங்க அப்பானா அவளுக்கு உயிர். நான் மறுபடியும் கன்சீவ் ஆனேன். கிரியா கோவப்படும் போதெல்லாம் அவளை சமாதானப்படுத்த பிரசாந்த் பொம்மை வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு. அவங்க அப்பா ஒரு நாள் லேட்டாக வந்துட்டாருன்னு கிரியா ரொம்ப கோபமாயிட்டான். அவளை சமாதானப்படுத்த பொம்மை வாங்க போன பிரசாந்த் திரும்பி வரவே இல்லை. ஆக்சிடென்ட்ல அந்த வில்லால தான் இருக்கணும்னு அவரோட கனவு. நான் அதுக்கு ஒத்துக்கல. இப்போ நான் இருக்கணும்னு வந்திருக்கேன், ஆனா அவர் இல்லை. என்னாச்சு?
கிரியா டார்லிங் இன்னைக்கு கோமா உட்கார்ந்திருக்கே. போங்க அங்கிள். ஓகேடா செல்லம், என்னாச்சு? இவ்வளோ பெரிய வீட்டில் நான், மம்மி, சின்னம்மா, அப்புறம் பாட்டிமா, நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் இருக்கோம். ஓஹோ, இங்கே கிரியா டார்லிங் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லைன்றது தான் உன் கோவமா? ஓகே, உனக்கு என்ன விரும்புகள் நான் வாங்கி தரேன் உனக்காக. டெடி பேர், பிளே ஸ்டேஷன், மியூசிக் சிஸ்டம். எனக்கு எங்கள் டாடி வேணும். எங்கள் டாடி எங்கே இருக்காரு? மம்மி, எனக்கு எங்கள் டாடி வேணும். டாடி எங்கே போனாரு? நீ மத்தியானம் டேப் எங்கே இருக்குன்னு தேடினால அது சின்னம்மா கிட்டே இருக்கு. போய் வாங்கிக்கோ. சரி. அனி, ஐம் சாரி ஜான். இல்லை, வீட்டு வேலைக்கு யாராவது? அதெல்லாம் வேண்டாம் ஜான். அதுக்காக இல்லை அனி, இவ்வளோ பெரிய வீட்டில் வேலை கூட செய்யலனா எப்படி நேரம் போகும்? சரிங்கண்ணே, உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன் அண்ணி. தேங்க்யூ ஜான். டேக் கேர். பாய் ஸ்வீட்டு. சின்னம்மா, ப்ளீஸ் டேக் மீ ஆல்சோ. நான் போகிறது எக்ஸாமுக்கு, நீ எங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு. நீ எங்கே போனாலும் யூ வில் நாட் டேக் மீ, ஐ நோ. நான் வரும்போது உன்னோட ஃபேவரட் சாக்லேட்டை மறக்காமல் வாங்கிட்டு வரேன். ஓகே, பாய் ஸ்வீட்டார். என் பழைய வீட்டுக்கிட்ட நிவேதா, ஸ்மிருதி, அனுஷ்கா எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் இந்த வீட்டில் யாருமே இல்லை. மம்மி,
கிரியா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கல்ல தேடுறது? உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? உன்னோட ஃபேவரட் சாக்லேட். சின்னம்மா, ஐ டோன்ட் லைக் சாக்லேட். யூ லையர். அது சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்குறேன் சின்னம்மா. சரி, நானே ஓபன் பண்றேன் இரு. பாத்து செய்ய கூடாதா? அம்மா, காலுக்கு என்னமாச்சு? பருப்படம் எடுக்கும் போது பக்கத்துல இருந்த கண்ணாடி கிளாஸ் தவறி கால்ல விழுந்துருச்சு. இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பியா? என்ன கிரியா, டிரஸ் எல்லாம் இவ்வளவு அழுக்கு பண்ணி வச்சிருக்க? அக்கா, ஸ்டோர் ரூம்ல அவ எதையோ தேடிட்டு இருந்தா. அப்படியா? Soon all the animals gathered at Pride Rock to celebrate the birth of Simha and Naga's cub. The hope of life continues. The end. அக்கா, இன்னைக்கு சாயந்தரம் இந்த டால் பாக்ஸ ஸ்டோர் ரூம்ல பார்த்தேன்.
இத மாமா கிரியாவுக்காக வாங்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கிரியாவோட பர்த்டே நெக்ஸ்ட் வீக் வருதுல்ல, இதே அவளுக்கு கிஃப்ட கொடுத்துட்டா What's inside? Some sort of a big, pretty doll. No. பேரு கிரியா. உன் பேரு என்ன? இந்த பிக் ஹவுஸ்ல நீ ஆலோன் நானும் ஆலோன். சோ வில் யூ பி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நவ? ஹா? ரகசியம் சொல்லவா? நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. நீயும் நானும் அதை மம்மிக்கு தெரியாம சாப்பிடலாமா? ஹை ஃபை. அக்கா இன்னொரு பூரி? இல்லை போதும். ம், ஓகே. ஆ, இரு. சின்னம்மா இன்னும் டூ பூரிஸ். அங்கே இருக்கிறத முதல்ல சாப்பிடுங்க மேடம், அப்புறமா தரேன். எனக்கு இல்லை மேடம், என் ஃப்ரெண்டுக்கு. ஓஹோ, உன் ஃப்ரெண்டு பூரி கூட சாப்பிட்றாங்களா? அவங்களுக்கு சட்னி வைக்கட்டுமா ஆலு வைக்கட்டுமா? ஆலு. ஓகே, நானே ஊட்டி விடுறேன். சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. என்னது, உன் ஃப்ரெண்டு சாப்பிட மாட்டேங்கிறா? அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பொடி லூசு, இது பூரி சாப்பிடுதா? சின்னம்மா, என் ஃப்ரெண்டு நீ எதுக்காச்ச? பொடி. சின்னம்மா, சாரி ஃப்ரெண்ட். மீட் பண்ணிக்க முடியல. வி கேன் ஹாவ் அ கெட் டுகெதர் நெக்ஸ்ட் வீக். வாட் யூ சே? மேபி சம்வேர் நியர் பை. ஆ, ஆஃப் கோர்ஸ். எக்ஸாக்ட்லி, எனக்கு கூட அப்படி தான் தோணுது. யா யா, ஓகே ஓகே. ஆ யா, ஐ நோ, லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி நடந்த மாதிரி தான் சார். இந்த தடவை
எப்படியாவது கரெக்டா பிளான் பண்ணனும். ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி யாரையும் மிஸ் பண்ணாம செத்துறணும். யா தட் will be proper. வெளியில வந்த உங்களுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. மத்தியானம் கூட சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்திருக்கேன். வா முதல்ல உள்ள போலாம். வா. உங்க அம்மா என்னடானா எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கா. நீ என்னடானா இந்த பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்க. முதல்ல அந்த பொம்மை இங்க கொடு. நான் கொடுக்க மாட்டேன் சின்னம்மா. என் டாலை கொடுங்க சின்னம்மா. சின்னம்மா இன்னொரு தடவை நீ இத எடுத்த அவ்ளோதான். ப்ளீஸ் சின்னம்மா என் டாலை கொடுங்க சின்னம்மா. ப்ளீஸ் கொடுங்க சின்னம்மா. இப்போ கொடுக்கல. கொடுக்கலனா என்னடி பண்ணுவ? அடிப்பேன். என்னைய அடிப்பன் சொல்றியா? வா நானும் மம்மி கிட்ட சொல்றேன். வா மம்மி மம்மி பாருங்க மம்மி சின்னமேன் டால கொடுக்க மாட்டறா. ஸ்னேஹா அந்த பொம்மை எப்படி கொடு பாருக்கா. என்னைய அடிப்பேங்கறா. திமிர் ಜಾஸ்தி ஆயிடுச்சு. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கற. மம்மி ப்ளீஸ் என் டால கொடுங்க. வாய் மூடு. இது இருக்குறதுனால தான் இவ்ளோவும் பண்ற. இவ்ள கூடிட்டு போய் தூங்கு வை. வா. Thank you.
சினேகா, கிரியா எங்க இருக்கா? ரூம்ல தான் இருக்காக்கா. அந்த பொம்மைக்காக ரூமை விட்டு வெளியவும் வரமாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன்னு எவ்வளவு சொன்னாலும் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காக்கா. அவர் ரூம்லயே இருக்கட்டும் விடு. அதில் சினேகா, அவ அடம் பிடிக்கிறாளேன்னு அவ பேச்ச நாம கேட்டோம்னா அப்புறம் அவ செய்யறதான் கரெக்ட்னு நினைச்சுக்குவா. அவளை கண்டுக்காம அப்படியே விடு, கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிடுவா.
கிரியா, கிரியா, ஸ்னேகா, கிரியா இங்க வந்தாளா? இல்லக்கா. அப்படின்னா எங்க போயிருப்பா? என்னாச்சுக்கா? அவளை ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. எங்க போனான்னு தெரியல. கூலக்கா, இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். வா போய் பார்க்கலாம். கிரியா, கிரியா, வீட்டு எங்க போயிருப்பா? பயமா இருக்குது. இங்கதான்க்கா எங்கேயாவது இருப்பான். வா பார்க்கலாம். கிரியா, சின்னம்மா இத இங்க தான் வைக்கிறேன். அப்புறமா நீயே எடுத்துக்கோ, சரியா? இந்த டால நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். விடு, அப்படியே படுக்கட்டும். படுத்துக்கோ செல்லம். அக்கா, ஸ்டோர் ரூம்ல இருந்த டால் இவ கைக்கு எப்படி கிடைச்சது? அது மட்டும் இல்லாம அந்த டால் எடுத்துட்டு போய் இவ எதுக்காக பீச்ல படுத்துக்கா? நானும் அதை தாண்டி யோசிச்சிட்டு இருக்கேன். பாத்தியா, இதான் எங்க அம்மா. மீட் மை ஃப்ரெண்ட் மா. பேசுங்க மம்மி. ஷி மேட் ஃபீல் பேட். ஓ சாரி. ஹாய் ஃப்ரெண்ட், ஹவ் யூ? சாப்பிட்டியா? இப்ப பாரு, கிரியா குட் கேர்ள் ஒன்னு மாதிரியா சாப்பிட போறா. போதும் மம்மி. லாஸ்ட் ஸ்பூன் ஸ்வீட்டு. இன்னைக்கு மம்மி கூட படுத்துக்கறியா? ஏன் மம்மி, தனியா படுக்க பயமா இருக்கா? பெரிய பிசாசு வந்துட்டா? வந்தா ஏன் கிட்ட வந்துரு, நான் பாத்துக்கறேன். குட் குட், வா போலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட். ஸ்வீட்டு, போதும். இட்ஸ் டைம் டு கோ டு ஸ்லீப். கம் ஆன் மம்மி, ப்ளீஸ். லாஸ்ட் கேம். நோ, இட்ஸ் டைம் டு ஸ்லீப் மம்மி. படிச்சலாம். மம்மி, ஒன் க்வெஸ்சன். என்ன? அம்மா, பேய் பார்க்க எப்படி இருக்கோ? பேயா? டர்ட்டி டர்ட்டியா, அக்லி அக்லியா, கொடூரமா இருக்கும். சின்னம்மா மாதிரியா? என்ன திமிரடி உனக்கு? மம்மி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லு. நான் பேய பார்த்தேன். எங்க எங்க பார்த்தேன்? இங்கதான், நம்ம வீட்டுல. ஓ, அப்படின்னா நான் கூடதான் பார்த்தேன். மேபி மேபி. ஐ நோ ஹூ யூ டாக்கிங் அபவுட். சரி, தூங்க. ஓகே ஓகே மாம். குட் நைட் மம்மி. குட் நைட் ஸ்வீட்டு. Thank you.
சினேகா. சினேகா. Come on.
கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என் ஒய்ஃபை காணோம், இந்த பக்கம் வந்தாலாம் மேடம். ஆமா, ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க முகமெல்லாம் ரத்தம். நான் என்ன வேணும்னு கேட்டேன், அவங்க எதுவுமே சொல்ல. இந்த மாதிரி சமயத்துல கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது சகஜந்தாம்மா. நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, இது சாமியோட வஸ்திரம், இது தலகாணி கடையில் வச்சு படுத்துக்க, எல்லாம் சரியா போயிடும்மா. Three little ducks were playing out in the pond, which is so தண்ணில ரொம்ப நேரம் விளையாட கூடாது, சீக்கிரம் குளிச்சிட்டு வா. Why mummy? Because இன்னைக்கு நாம வெளியே கிளம்புறோம். Really? Really? Where mummy? உன்னோட சாய்ஸ் தான், நீ எங்க சொல்றியோ அங்க போலாம். Beach. Okay. Hey. Mummy. Yeah. சரி, சீக்கிரமா ரெடி ஆகு. ஓகே ஓகே மாமி, டவல் எடுத்துட்டு வரேன். டவல் கொண்டு வந்தல நானு, எங்க போச்சு? 2 மினிட்ஸ் இரு, டவல் கொண்டு வரேன். செல்லோ அங்கே இரு, நான் போய் டவல் கொண்டு வரேன். ஓகே மாமி. Oh.
கிரியா, இடுப்பு வலிக்குது, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். அப்ப பீச் சாயந்திரம் போலாம், 6 o'clock. பேசக்கூடாது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல புரிஞ்சுக்க மாட்டியா மம்மிக்கு எப்பவுமே உடம்பு சரியா இருக்காது நீயும் பாட்டிமாவும் எப்பவுமே பிஸியா இருப்பீங்க கிரியா டோன்ட் ஸ்பீக் டு மீ டாடி இருந்தா என்ன டெய்லியும் வெளில கூட்டு போவாரு ஐ ஹேட் யூ ஐ ஹேட் ஆல் ஆஃப் யூ கிரியா கிரியா லிசன் கிரியா அக்கா கிரியா அப்பாவை கேட்டு அடம் பிடிச்சானா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏதாவது ஒன்று பண்ணி கிரியாவோட மூடை சேஞ்ச் பண்ணணும் Sneha, such a boring day today. I'm feeling so bored. Even me, Akka. அதனால தான் நானும் கிரியாவும் ஹைட் அண்ட் சீக் விளையாட போறோம். நானும் உன் கூட விளையாடுறேன். வேணாம், நீ ஒரு போரிங் பீஸ். நான் உங்களுக்கு போரிங் பீஸா? வேற என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு பாரு, என் காலேஜ்ல நான் தான் பிரின்சஸ். அதெல்லாம் வேண்டாம். நம்ம கிரியா கிட்டே கேக்கலாம் என்ன கிரியா நான் சொன்னது கரெக்டா சின்னமா போரிங் பீஸ் தானே ஹா எஸ் மாம் இந்தி உன கூட நான் போரிங் பீஸா தனி அவர் வேலை பாத்துக்கறேன் கம் ஸ்வீட்டு வில் ப்ளே எஸ் மாம் திஸ் இஸ் நாட் ஃபார் மீ திஸ் இஸ் ஃபார் யூ இட்ஸ் டைம் டு ப்ளே 1 ஓ மெதுவா மெதுவா த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ ஹே கிரியா ப்ளீஸ் கிவ் மீ எ ஹிண்ட் கிரியா கிரியா நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் கிரியா I'm coming கிரியா I'm coming கிரியா 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 Kriya, where are you? Give me a hint, Kriya. Kriya, please give me a hint. Unna podika pora. Kriya? Kriya? Enakku theriyum, nee inga da engiyo irukka. Mummy, catch me if you can. கிரியா இது
சாரி எனக்கு தெரியும் நீங்க தான் இங்கே இருக்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறாரு ஏய் நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும் கண்டுபிடிக்க போறேன் இரு பிடிக்க போறேன் பக்கத்துல வந்துட்ட எல்லாம் நார்மலா தான் இருக்கு பாருங்க ஸ்கேன்ல உங்க குழந்தை தெரியுதா குழந்தையோட கால் அப்புறம் கை அதான் உங்க குழந்தையோட ஹார்ட் கேக்குதா உங்க குழந்தையோட ஹார்ட் பீட் எஸ் டாக்டர் கிரியா இங்க வா வாங்க பாத்தியா உன கேக்குதா குழந்தையோட ஹார்ட் பீட் ஹா மம்மி புது பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நான் தான் பாப்பாக்கு பூவா ஊட்டுவேன் நான் தான் விளையாட்டு காமிப்பேன் ஓகே ஓகே ஸ்வீட்டு
எனக்கு ஒரு ஆகல ஸ்னேகா. உனக்கு என்னாச்சு? அது யாரோ வயித்துல என்ன கெட்ட கனவு ஏதா கண்டியா? எனக்கு ஒண்ணு புரியல. ஓ மை காட், ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்க? தெரியலக்கா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், டோன்ட் வரி, ஐ அம் ஓகே. எனக்கு எதுவும் ஆகலடி. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷூர், தேர் ஆர் சம் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் ஹவுஸ். And then the elephant and the ant was mad. Hey, chumar! Chumar, I'm sorry, la. Hey, chumar! Hey, chumar! And the photos in our table, erka. இப்பவே பாக்குறாரு. அம்மா காபி தரியா? கொண்டு வரேம்மா. அம்மா இந்த டாப் பாத்தியா? கிரியா அதை வச்சு தான் விளையாடிட்டு இருந்தா, நீ போய் பாரு. ஓகே. கிரியா கிரியா கிரியா, ஏ கண்ணை மூடிட்டு கவுண்ட் பண்ணனும். நான் இப்போ ஒளிஞ்சுக்க போறேன், ஏமாத்த கூடாதுன்னா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே வந்த உன் முதுகத்தோட உரிச்சிருவேன். முதல்ல கீழே வா. அம்மா ஸ்னேகா, என்னாச்சு சின்னம்மா? அம்மா என்னாச்சு? என்னாச்சு ஸ்னேகா? என்னாச்சு? ஐயோ ரத்தம். ஸ்னேகா என்னாச்சு? அம்மா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. கோ ஃபாஸ்ட் மா. இரு இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒண்ணுமா கையெடு, கொஞ்சம் பொறுத்துக்க. அக்கா வலிக்குதுக்கா? பிரியா நீ இப்படி வா, பேண்டேஜ் நான் போடுறேன். வா வாமா, ஒண்ணு இல்ல வா. நான் ஒண்ணு பண்ணல மம்மி. கீழே இறங்கி வான்னு சொன்னே. நிஜமா நான் ஒண்ணு பண்ணல மம்மி, ப்ராமிஸ் மம்மி. சீக்கிரம் வா. புரியாதா? நீ என்கிட்ட பேச வேணாம். நான் எந்த தப்பு பண்ணாமலே மம்மி என்ன அடிக்க வந்தாங்க. எனக்கு நீ வேணா, யாரும் வேணா, மம்மியும் வேணா.
சாப்பிடுக்கிறியா? எதுக்கு இப்படி சொல் பேச்சு கேட்க மாட்டேற? யூ ஹர்ட்டிங் மீ கிரியா. என்ன ஆச்சு என்கிட்ட சொல்லு. யூ ஆர் நாட் லைக் திஸ் பிஃபோர் கிரியா. லுக் அட் மீ, என்கிட்ட பேசுடி. குமாரி என்ன பயமுத்துற? யாரு? என்ன ஜெயா?
கீழ யாரோ இருக்காங்களே பாரு கே பேழுதிட்டு இருக்கா தெரியலமா எதையாவது பார்த்து பயந்துட்டாளா Sorry to say, Mrs. Priya. உங்க வீட்ல உங்க பொண்ணு கூட யாருமே டைம் ஸ்பென்ட் பண்ணலன்னு நல்லாவே தெரிய வருது. Nothing like that, doctor. இந்த பொண்ணு தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. பதட்டப்படாம நான் சொல்றத கேளுங்க. Have some water. No, it's okay. No. கொஞ்ச நாளா அவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. என் தங்கச்சி மேல கூட கேண்டில் ஸ்டாண்ட் தூக்கி எரிஞ்சிட்டா. எதுக்கு எடுத்தாலும் எதுத்து பேசுறா. திடீர்னு அழறா சும்மா சும்மா கோவப்படுறா முன்னெல்லாம் இப்படி இருந்தது இல்ல டாக்டர் நீங்க முன்ன மாதிரி இருக்கீங்களா சொல்லுங்க பாருங்க முதல்ல நீங்க மாறுங்க அதுக்கப்புறம் உங்க பொண்ணை மாத்த ட்ரை பண்ணுங்க பொண்ணோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இன்டராக்ட் பண்ணுங்க எங்கயாவது ஜாலியா வெளியே கூட்டிட்டு போங்க அப்படி பண்ணா அவ ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்கு உங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா I'm sorry, doctor. That's fine. இங்க பாருங்க. இப்போ உங்க பொண்ணு கிரியாவுக்கு நான் எந்த மெடிசனும் தரல. Just be with her. Apart from that, she's completely normal. Thank you, doctor. Thank you. Yeah.
சரிங்க அண்ணே நான் இப்போவே கிளம்புறேன் சீக்கிரம் வந்துருவல்ல ஜான் அண்ணே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தான் சீக்கிரம் வந்துறேன்னு சொல்றேன்ல ஓகே ஜான் தேங்க் யூ பை பை அம்மா அது பிரியா நித்த ராத்திரி பதில் சொல்லு நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த கிரியா ஹலோ மிஸ்ஸஸ் பிரியா எஸ் டாக்டர் யுவர் டாட்டர் இஸ் இன் டேஞ்சர் வாட் பட் நத்திங் டு வரி நான் ஜேம்ஸ்னு ஒரு டெமனாலஜிஸ்ட் அனுப்பி வைக்கிறேன் அதுக்கப்புறம் அதே சைக்காட்ரிஸ்ட் ஜேம்ஸ்னு ஒருத்தரை ரெஃபர் பண்ணார் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு தான் ஜான் உங்களுக்கு ஃபோன் பண்ணார் இதெல்லாம் என்ன எதுக்கு இப்படி நடக்குது ஃபாதர் மனுஷங்க வாழும்போது அவங்களோட ஆசைகள் எல்லாம் அவங்க நிழல் மாதிரி எப்பவும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறாம இறந்து போறவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது நிழலா இங்கே தான் இருக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க ஃபாதர் உங்க பொண்ணு கூட வர்ற நிழல் உங்க பொண்ணோடது கிடையாது வேற யாரதோ இந்த சின்ன குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடுங்க ஃபாதர் நாங்க இந்த ஊரையும் வில்லாவையும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோம் ஃபாதர் இந்த மாதிரி துர்சக்திகள் ரோட்டோருமா கிடக்கிற குப்பை மாதிரி நீங்க அதை தாண்டி வரல மிதிச்சுட்டு வந்திருக்கீங்க இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் அது உங்க கூடவே இருக்கும் அவ்வளவு இதுக்கு இப்போ இந்த நிமிஷம் இந்த இடத்துல அது உங்க கூட இருக்கு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஃபாதர் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் யாரு எங்களால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அவங்க யார் ஃபாதர் குமாரி அவ ஒரு அனாதை சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்து எந்த ஆதரவும் இல்லாம அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தவ ரொம்ப அழகான ஒரு குமரியா வளர்ந்தா அவ அழகுல மயங்கின ஒரு பணக்கார அவ மேல ஆசைப்பட்டு அவளை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கஷ்டத்திலேயே வளர்ந்த அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இனிக்க ஆரம்பிச்சது ஆனா கல்யாணமாகி 8 வருஷம் ஆகி அவளுக்கு குழந்தை பிறக்கல அவங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல கும்பிடாத தெய்வம் இல்ல சுத்தி இருந்தவங்க அவளை மலடின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவனோட அப்பா அம்மா அவனை வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் குமாரிக்கு துக்கம் தொண்டை அடைச்சது அந்த நேரத்துல தான் எந்த தெய்வத்தின் வரமோ தெரியல அவ கர்ப்பமானா அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தன்னுடைய குழந்தைய எப்ப பார்ப்போம் எப்ப தூக்கி கொஞ்ச போறோம்னு அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான்
தனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த கடவுளுக்கு காணிக்கை செலுத்துறதுக்காக பக்கத்து ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் போனாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது வாழ்க்கையை பூர்ணமா வாழ்ந்தவங்க இறக்கும்போது அவங்க ஆத்மா சாந்தி அடையும். ஆனா நிறைவேறாத ஆசையோட இறக்குறவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது. அந்த நிறைவேறாத ஆசைகளோட இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். குமாரி விஷயத்திலையும் அதுதான் நடந்தது. நிறைவேறாத அவளோட ஆசை வெறியா மாறி ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சா. இவளோட அலறல் அங்க இருக்கிற மந்திரவாதி பானுமதிக்கு கேட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆத்மா சுத்தம்னு தன்னோட தவசக்தியால அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. ஆனா அவளால குமாரியோட ஆக்ரோஷமான ஆத்மாவை முழுசா அடக்க முடியல. தற்காலிகமா அவளை காட்டுல இருக்கிற ஒரு மரத்துல ஆணியில அடிச்சு வச்சா. கழிச்சு ஒரு சின்ன அசம்பாவிதத்தால குமாரியோட ஆத்மா வெளியே வந்துச்சு. நல்லா சாப்பிட்டுருக்க, பேசாம படுக்கலாம்டா. எதுக்குடா இந்த நேரத்துல போற? என்ன பண்றது, தலைக்கு மேல வேலை இருக்கு, போய்தான் ஆகணும். என்ன வேலையோ, எப்போ வந்தாலும் இதாண்டா சொல்ற. ஐயோ, டேய் என்னடாச்சு? டேய் பெட்ரோல் இல்லடா, இப்ப என்னடா பண்றது? சரி, நீ இப்படியே தள்ளி வீட்டுக்கு போயிடு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். டேய் இரு, நானும் வரேன்டா. டேய் நான் போய்க்கிறேன், நீ போடா. நம்ம வீட்டுக்கு யாரும் வரலையே. மகேஷ், மகேஷ், அம்மா மகேஷ் எங்கம்மா? காலையிலிருந்து ஆளவே காணோம். அதேதான், 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 அதேதான். மறுபடியும் வந்த குமாரியோட ஆத்மா எதிர் வீட்டுக்கு வந்த அந்த குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த பிசாசுக்குள்ள இருந்த தாய்மை வெளியே வந்துச்சு. தன்னையும் மறந்து அந்த குழந்தையோட எந்நேரமும் விளையாட ஆரம்பிச்சது. குமாரிக்குள்ள இருந்த அந்த தாயோட ஏக்கம்
மகேஷ் மூலமா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. குழந்தை மேல அவன் அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாலும் அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்து வீட்டில் மற்றவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. உன் பேர் என்ன? உன்னைத்தான் கேட்கிறேன், உன் பேர் என்ன? சோம சுந்தர பூசாரி. சொல்ல போறியா இல்லையா? உங்க அப்பண்டா. தீய சக்தி, தீய சக்தி! இறந்து போனது ஒரு கர்ப்பவதி. சோழி போட்டு பார்த்ததுல இந்த ஆத்மாவுக்கு இன்னும் 200 வருஷம் அழிவே இல்லைன்னு தெரிய வருது. என்னுடைய மந்திர சித்திய விட அந்த ஆத்மாவுடைய சக்தி ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால எதுவும் செய்ய முடியாது. என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க சாமி, உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏதாவது செஞ்சு என் தம்பிய காப்பாத்துறீங்க சாமி. மகேஷ்குள்ள இருக்கிற ஆக்ரோஷமான குமாரியுடைய ஆத்மா வாடக்கிறதுல தன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோம். அதை அடக்கி தன் உயிரையே அர்ப்பணிச்சாரு. அந்த பொம்மையில போன குமாரியுடைய ஆத்மா எப்படியோ உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாம பண்ணது. நிறைவேறாத தன்னோட தாய் ஏக்கத்தை இப்ப உங்க குழந்தை மேல காமிச்சு தன்னுடைய ஆசையை தீர்த்துக்க நினைக்குது. அதனால்தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைங்க. இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்க எங்க கூடவே இருங்க ஃபாதர், ப்ளீஸ். நான் உங்க கூட இருந்தேன்னா உங்க பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். எல்லாம் வல்ல அந்த ஆண்டவரால் தான் இந்த துர்ராத்மாவை அடக்க முடியும். நீங்க அவரை மட்டும் நம்புங்க. வரப்போற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நான் தயாரா இருக்கணும்ல. கவலைப்படாதீங்க ஜான். ஃபாதர் வா. எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, ஓகே? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னு ஒன்று நிச்சயம் இருக்கு. தைரியமா இருங்க. சரி ஃபாதர். ஸ்னேகா,
பிரியா 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 அனி நீங்க எங்க இருக்க நான் போய் பாத்துறேன் கவலைப்படாதீங்க பிரியா பிரியா பிரியா
பாத்தீங்களா? உங்களை தான் கேக்குறேன், ஏன் பேசாம நிக்கிறீங்க? கிரியாவை எங்கயாவது பாத்தீங்களா? என்னமா பதிலே சொல்லாம நிக்கிறீங்க? உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். ஜா கிரியோ பாத்தீங்களா? பார்க்கல. நான் அந்த பக்கம் போய் பார்க்கறேன், நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க. கிரியா, கிரியா, Ah!
Love you. Love you too, mommy. Hey, Kumari. Come on.